இப்போ 18 வயசுக்கு மேல அப்படினு சொல்லி நம்ம என்ன பிரச்சனை வரும் பொதுவா வர பிரச்சனைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை நம்ம அடுத்து எல்லாமே பார்க்க போறோம் 18 வயசுக்கு மேல ஞானப்பல்லு முளைக்கிறதுல தான் பிரச்சனை வரும் அப்படினு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா ஒரு 30 35 வயசுக்கு மேல பெரும்பாலும் என்ன அப்படினா பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனையை நான் அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படினா என் பல்லு எல்லாமே வரிசையா தான் சார் இருந்துச்சு சந்தேகம் இல்லாம இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பல்லெல்லாம் விரிஞ்சிருச்சு அப்படின்வாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய எலும்போட தன்மை விலகிறதுனால குறைஞ்சிடுறதுனால பற்கள் விரிவாங்க ஆரம்பிச்சிருது இதையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீரியாடிக்கலாக செக் பண்ணுறது அதாவது எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் பார்க்கறது மூலமாக இந்த பற்கள் விரிவாங்களோட ஆரம்ப நிலையை பார்த்து அந்த பற்கள் விரிவாங்காமல் எப்படி அவங்களுக்கு முளைச்சி 16 வயசில் அந்த பல்லு இருந்துச்சோ அதே நிலைமையிலே மெயின்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பீரியாடிக்கலாம் இதுக்கு தான் சொல்கிறது ரெகுலர் விசிட் போங்க நான் பெரும்பாலும் சொல்கிறேன் ஏஏ சாஸ்தா கிளினிக் வாங்கணும்னு சொல்லலை பெரும்பாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பல் டாக்டர் போய் எல்லாத்தையுமே இது செக் பண்ணிக்கிட்டீங்கனாலே இது ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் உங்கள் பற்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்